அவர் பெயர் மரியா. இயல் 35. தலைமை பண்பில் தலை சிறந்தவர். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் 1:14 திருவசனம். இன்றைய நமது சமூகத்தில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் தலைவர்களாக இருப்பவர்கள் பெரிதும் ஆண்களே. பெண் தலைவர்கள் இன்று மிகச்சிலரே உள்ளனர். அவர்கள் கூட 2-3 நிலை தலைவர்களாகவே இருக்கின்றனர். பெண் முதல் நிலை அல்லது முன்னணி தலைவர்கள் மிக அரிதாகவே உள்ளனர். சமயங்களின் தலைமையிலும் இந்நிலையே பெரிதும் காண கிடக்கிறது. சமய செயல்பாடுகளில் அதிகம் பங்கேற்பவர்கள் பெண்களே என்றாலும் அவற்றின் தலைமையில் பெரிதும் நிலவுவது ஆண் ஆதிக்கமே. பெண் தலைவர்கள் அரிதாகவே உள்ளனர் எனும் நிலை மட்டுமல்ல, அவர்கள் தலைவர்களாகும் தகுதியற்றவர்கள் ஆண் தலைவர்களுக்கு அடங்கி அவர்கள் இடும் ஆணைகளை நிறைவேற்றும் தொண்டர்கள், பணியாளர்கள் அல்லது சீடர்களாகவே இருக்க வேண்டியவர்கள் எனும் எண்ணமும் நடைமுறையுமே நமது சமூகத்திலும் சமயங்களிலும் பரவலாக உள்ளன. பெண்களுக்கு தலைவர்களாகும் சம வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற அல்லது பெண்கள் தலைமை ஏற்க முன்வராத நிலை அவர்களது முழு வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது ஒரு புறம். மறுபுறம் அது நம் குடும்பங்கள், சமூகங்கள், சமயங்களின் சிறப்பான வளர்ச்சியையும் முடமாக்குவதாகவே இருக்கின்றது. ஏனெனில் பெண்கள் தலைமை பொறுப்புகளில் இல்லாத நிலையில் அவர்களின் தனி அறிவும் திறமைகளும் அவற்றின் வளர்ச்சிக்கு முழுமையாக கிடைக்காமலே பாழாகின்றன. இன்றைய என் நிலைக்கு மாறாக பழந்தமிழ் மரபில் பெண்களின் தலைமை எளிதாக ஏற்கப்பட்டிருந்தது என நாம் எண்ண இடம் இருக்கிறது. ஏனெனில் குடும்பத்தில் கணவன் தலைவன் என்றால் மனைவி தலைவி என்றே அழைக்கப்படுகிறார். இல்லப் பொறுப்பும் தலைமையும் அவரிடமே இருந்தது என்பதை உணர்த்தும் வகையில் இல்லாள், மனைவி எனும் சொற்கள் அவரை குறிக்க பயன்படுத்தப்பட்டன. கவிதை புலமையில் மட்டுமல்ல, அரசியல், ஆன்மீகம் எனும் துறைகளிலும் பெண்கள் பலர் தலைமை ஏற்று செயல்பட்டுள்ளனர். ஔவையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார் என்பவர்கள் அதற்கு தெளிவான சான்றுகள். யூத சமூகத்திலும் ஆணாதிக்க கலாச்சாரமே பெரிதும் மேலோங்கி நின்றது. சமூக, பொருளாதார, அரசியல் தளங்களில் பெண் தலைமைக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை எனும் அன்றைய சூழ்நிலையில் சமயத்துறையில் அது முற்றிலும் மறுக்கப்பட்டதாகவே இருந்தது. அத்தகைய ஆணாதிக்க மரபுகளை கடந்து தலைவர்களாக துணிந்து செயல்பட முன்வந்த விதிவிலக்கான பெண்களின் வரிசையில் முன்னணியில் நிற்பவர் மரியா. அவர் நாசரேத் எனும் சிற்றூரை சார்ந்த படிப்பறிவற்ற பாமர இளம் பெண்தாம். இருப்பினும் நாளைய உலகம் பற்றிய நல்லதொரு கனவு, புதிய சமுதாயம் பற்றிய புரட்சிகர லட்சியம் ஒன்று அவரிடம் மேலோங்கி நின்றது. அவரது புகழ்பாடல் அதனை நமக்கு புலப்படுத்துகிறது. நல்ல தலைமை என்பது அத்தகைய சீரிய ஓர் லட்சியத்திலிருந்துதான் பிறப்பெடுக்கிறது. நல்ல தலைமைக்கு இன்றியமையாத இன்னொரு பண்பு பிரச்சினைகளை உடனடியாக இனம் கண்டுகொள்வதும் அதனை தீர்க்க முதன் முயற்சி எடுப்பதும் ஆகும். இத்தகைய செயல்பாடுகள் மரியாவிடம் இருந்ததை தம் உறவினர் எலிசபெத்துக்கு பேறுகாலத்தில் உதவ அவர் விரைந்து சென்றதிலும் கானாவூர் திருமண விருந்திலும் நாம் தெளிவாக காண்கிறோம். யூத திருமண விருந்தில் முக்கிய இடம் பெற்ற திராட்சை மது, அது குறைபடுவதை மரியா உடனே கவனிக்கிறார். செய்வதறியாது ஏனையோர் திகைத்து நிற்கின்ற
அப்பிரச்சனையை தீர்க்க யாரும் முன்வராத அந்நிலையில் மரியா முன்வந்து நிலைமையை சரி செய்யும் பொறுப்பை தாம் ஏற்று தம் மகனிடம் வருகிறார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என அங்கிருந்த பணியாளர்களுக்கு கூறி, தமது நேரம் இன்னும் வரவில்லையே என தயங்கிக் கொண்டிருந்த இயேசுவுக்கு அதுதான் இறை தந்தை குறித்த காலமும் நேரமும் எனும் தெளிவையும் ஊக்கத்தையும் தந்து தமது முதல் அறுங்குறியை அவர் ஆற்றச் செய்து அப்பிரச்சனையை மரியா தீர்த்து வைக்கிறார். யோவான் நற்செய்தி 2:5 இயேசுவின் இறப்பு உயிர்ப்பிற்கு பிறகு மரியாவின் தலைமை பண்பு இன்னும் சிறப்பாக செயலாக்கம் பெற்றது என நாம் ஊகிக்க இடமிருக்கிறது. ஏனெனில் இயேசுவின் சிலுவை சாவை கண்டு அஞ்சி சிதறி ஓடிவிட்ட சீடர்களை மீண்டும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஊக்கமளித்து இணைந்து ஜெபித்து தூய ஆவியின் ஆற்றலை பெற உதவி அவரது பணியை தொடர்ந்து ஆற்ற அவர்களை அனுப்பி வைக்கும் தலைமை பணியை மரியா ஆற்றினார் என திருத்தூதர் பணிகள் தரும் தகவலின் அடிப்படையில் நாம் ஊகித்து அறியலாம். திருத்தூதர் பணிகள் 1:13-14 திருவசனங்கள். எனவே மரியாவை பற்றி குடும்பத்திலும் சமூகத்திலும் சமயத்திலும் பெண்கள் ஆண்களுக்கு துணையாக மட்டுமல்ல, அவர்களுடன் இணைந்தும் அவர்களுக்கு இணையாகவும் தத்தம் திறமைகளுக்கும் சூழமைவின் தேவைகளுக்கும் ஏற்ப தலைமை பொறுப்பேற்று செயல்பட துணிந்து முன்வர வேண்டும். பெண்களின் தலைமையை வரவேற்கவும் வளர்க்கவும் தேவைக்கு ஏற்ப அதற்கு முன்னுரிமை தரவும் சிறப்பு இட ஒதுக்கீடு செய்யவும் ஆண்களும் சமூகங்களும் சமயங்களும் முன்வர வேண்டும். ஏனெனில் குடும்பத்திலும் சரி சமூக சமய வாழ்விலும் சரி ஆண் பெண் இருபாலினருடைய இணைந்த தலைமையே நலமான முழுமையான தலைமை. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் தலைவன் தலைவி என அனைத்து முக்கிய பொறுப்புகளிலும் இணைந்து முடிவெடுத்து செயல்படும் கூட்டு தலைமையே சீரான சிறப்பான குடும்ப வாழ்வுக்கு வழிவகுக்கும். சமூகத்திலும் சமயத்திலும் இன்றைய ஆண் தலைமையினுடைய ஆதிக்கங்களையும் அவசியமற்ற போட்டிகளையும் களைந்து ஒருவர் ஒருவருடன் நல்லிணக்கம் கொண்டு மக்களின் நலனுக்காக ஒத்துழைக்கும் நிலை வர பெண் தலைமை மிகவும் இன்றியமையாதது.